ரிஷபராசி என்பர்களே, கிருத்திக நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு சில காரியங்கள் எடுத்து பண்ணும்பொழுது ஓரிரு நாள் தள்ளி பண்ணிக்கிறதுனால, முக்கியமான முயற்சிகள் ஏதேனும் இருந்ததுன்னா மட்டும் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்தை போய் தேங்காய் உடைச்சி அதுக்கப்புறம் அந்த காரியத்தில் இருந்தால் நல்ல பயன். அவசியம்னா பிரயாணம், இல்லைன்னா பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. யாரோ ரொம்ப முக்கியமாக கூப்பிட்டா, அது ஏதாவது அவசியம் இருந்தால் போகணும், இல்லைன்னா வேண்டாம். மேலும் ரோஹிணி நட்சத்திரத்தில் இருக்கிறவளுக்கு நினைச்ச காரியங்கள் நன்மை அடையும், மகிழ்ச்சிகரமான நாள். ரிஷபராசி என்பவர்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாள். எதிர்கால வாழ்க்கையில் வேலை வாய்ப்பு, குடும்பத்துடைய சூழ்நிலையை பற்றி நிறைய நேரத்தில் சிந்திப்பேன். அதுக்குண்டான வழிமுறைகள், வெற்றி பெறத்துக்குண்டான வழிமுறைகளை நிறைய தேடுவேன். பெரிய மனிதர்கள்கிட்ட, உங்களுடைய வயசில் இருக்கிறவாள்கிட்ட பேசாமல் வயசுக்கு மீறினவாள்கிட்ட பேசி அதனுடைய அனுபவங்களில் எடுத்துக்கொண்டு இனிமே எப்படி இருந்துக்கிறது, என்ன பண்ணணும், என்ன பண்ணணும், என்ன பண்ணணுங்கிற யோசித்து செயல்படுவே. பெண்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. புதிய தொழில்கள் பற்றிய சிந்திக்கிறதுக்குண்டான நாள். ரிஷபராசி அன்பர்கள் கடனுக்காக கடன் வாங்கறதை தவிர்த்துக்கிறது நல்லது. சில நேரங்கள் யதார்த்த விஷயங்களை பெருசாக பேச வேண்டாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5, நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு ரிஷபராசி அன்பர்களே.